வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் தனித்தனி காலமுக்கு எப்படி கலர் அப்ளை பண்ணுறது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரியல் நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த சீரியல் நம்பருக்கு மட்டும் எனக்கு கலர் வேணும், நேமுக்கு மட்டும் தனியாக கலர் வேணும், சேலரி ஒன்றுக்கு தனியாக கலர் வேணும், இல்லைன்னா எனக்கு இந்த ஒவ்வொரு ரோவுக்கும் தனித்தனியாக கலர் வேணும், இதெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் பண்ணோம், இங்கே நம்ம பார்ப்போம். இப்போ வந்து சேலரி ஒன் அண்ட் சேலரி டூ அப்படின்னு இருக்குது, ஓகேவா? இப்போ முத்து அப்படிங்கிறவருக்கு இங்கே 14 14 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம், ரைட்டா? இப்போ வந்து ரெண்டுமே சேலரி ஒன் சேலரி டூ ரெண்டுமே 14 அப்படின்னு இருக்குன்னா என்ன பண்ணுறது? அப்போ இதை நம்ம ஒன்றா வேஸ்ட் பண்ணணும். ஒன்று நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வே நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போய் 14 அப்படின்னு நம்ம மாற்றணும், ரைட் தானே? 14 அப்படின்னு நம்ம மாற்றிட்டு 14,000 நம்ம கொடுத்தோம்னா இப்படி காமிக்கும். ஸோ இதுவும் 14,000 இதுவும் 14,000 அந்த மாதிரி காமிக்கும் ரெண்டு டேட்டாவும். ஸோ இப்போ ரெண்டையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி பார்க்கலாம்ல, அது எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு காலமில் இருக்குது, இந்த 14,000 அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அதாவது இந்த ரெண்டு காலமையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றா மெர்ஜ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ஸ்பேன் அப்படிங்கிறது ஒன்று நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கால் ஸ்பேன் யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த டேட்டா தேவையா அப்படின்னா, அந்த டேட்டா தேவையில்லை, அதனால் இதை நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த டேட்டாவை இங்கே வந்து கமெண்ட் பண்ண போகிறேன், அந்த ஒரு டேட்டாவை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த டேட்டாவை கமெண்ட் பண்ணிட்டோம், இங்கே அந்த டேட்டாவை ரீட் பண்ணவே இல்லை. இப்போ இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே இழுத்து இங்கே கொண்டு வர மாதிரி மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதை கமெண்ட் பண்ணியாச்சு, இதுக்கு முன்னாடி உள்ள இந்த 14,000 கிட்ட கால் ஸ்பேன் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? கால் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு காலம் யூஸ் மெர்ஜ் பண்ண போகிறதுனால, அதனால் ரெண்டு அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அதாவது ரெண்டு டேட்டா மெர்ஜ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம போய் என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 14,000 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, 14,000 நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிட்டீங்க, இதை ஹைலைட் பண்ணி காமிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள், இங்கே ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஐடி நம்ம பற்றி நல்லாவே தெரியல, இப்போ ஐடியில் வந்து சேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் எல்லோ அப்படின்னு நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம், ஓகேங்களா? ஓகே, ஐடி நம்ம யூஸ் பண்ணணும்னா எப்படி அப்ளை பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு ஐடி இஸ் ஈக்குவல் டு எஸ்ஏஎல் அப்படின்னு சேர் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியை நம்ம என்ன பண்ணிட்டோம், அங்கே ரெஃபர் பண்ணிட்டோம். அதாவது இந்த ஐடியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்ணிப்போம், இங்கே அசைன் பண்ணி விட்டுருக்கோம், ஓகேவா? இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், ரெஃப்ரெஷ் பண்ண என்ன ஆகும், அழகாக இது மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிடும், ஓகே ஃபைன். இப்போ வந்து சிவாவுக்கும் பிரதீப்புக்கும் ஒரே மாதிரி சேலரி இருக்குது, இங்கேயும் 15,000 இங்கே 12,000 அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போ இது ஒரு ரோவில் இருக்காங்க, இது ஒரு ரோவில் இருக்காங்க, அப்போ ரெண்டு ரோவும் மெர்ஜ் பண்ணணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய டேட்டா நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம், கீழே உள்ள இந்த 12,000 அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கமெண்ட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு ரெண்டு ரோவை நம்ம மெர்ஜ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறோம், ரோ ஸ்பேன் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். ரோ ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2, ஓகேங்களா? ரெண்டு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு காலமும் அழகாக என்னாகும், மெர்ஜ் ஆகிடும். இதை நீங்கள் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேறு கலரில் ஹைலைட் பண்ணணும்னா இன்னொரு ஐடி கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? சார் 1 அப்படின்னு நம்ம வச்சுருக்கேன், இதை வந்து பேக்ரவுண்ட் கலர் பிங்க் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம், ஓகேங்களா? இந்த மாதிரி பிங்க் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஐடியை ரெஃபர் பண்ணணும், இந்த இடத்துல போய் ஐடி இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லணும்ல. ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு சார் 1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம், ஓகேவா? ஸோ ரோ ஸ்பேன் 2 அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ கொடுத்துட்டோம், இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா அழகாக இது மட்டும் எனக்கு என்னாகும், ஹைலைட் ஆகிருக்கும், ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கால்ஸ் மேன் ரோஸ் மேன் சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை மெர்ஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கலாம், ஓகேங்களா? இது ஒரு வே. அதுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், டேட்டாவை வந்து ஹைட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஃபைலை காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு ஃபைலாக போட்டுக்கிறேன், ஓகேங்களா? இப்போ என்னோடய ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன், table1.html அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன கான்செப்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கமெண்ட்டெல்லாம் எடுத்து விட்டுறேன். இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, ரோ வைஸ் காலம் வைஸ் வந்து கலர் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஐடி எப்படி யூஸ் பண்ணுறது, கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ரைட்டா? ஸோ இது நம்மளுடைய பழைய டேபிள், இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய பழைய டேபிள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஐடி அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஐடி R1, ஐடி வந்து R2 அப்படிங்கிற நேமில் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? R1 R2 அப்படிங்கிற நேமில் வச்சுட்டு இந்த ஐடியை போய் நான் இங்கே ரெஃபர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ரோவில் வந்து எனக்கு வந்து எல்லோ கலரில் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி இஸ் ஈக்குவல் டு R1 அப்படின்னு நான் சொல்லிட்டு ஐடியை கால் பண்ணுறேன், ஓகேங்களா? ரோ 1க்கு
இப்போ பாருங்களேன், இந்த ரோ மட்டும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, அப்படியே கலர் மாறிடுச்சு, எல்லோ கலரில் மாறிடுச்சு. சரி, அதே மாதிரி ஐடிசி கொடுத்து ரோ செகண்ட் ரோவில் ஆர்ப்பும் கொடுத்தா என்னாகும், சிம்பிள் அடுத்த செகண்ட் ரோவில் இருக்கக்கூடியது அந்த கலர் மாறிடும். ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஐடி செகண்ட் ரோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ரோவுக்கு என்ன பண்ணிக்கலாம், கலர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்பயே நான் எத்தனை ரோவுக்கு தான் அப்ளை பண்ணிட்டு போகிறது, கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்போது ரோ வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிடலாம், ஒன்று ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ். அதாவது ஆட் நம்பர்ஸ்லாம் இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ், ரோவில் இதுதான் ஃபஸ்ட் ரோ, இது வந்து தேர்ட் ரோ, இது வந்து ஃபிஃப்த் ரோ. ஓகேங்களா? அந்த மாதிரி. ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் ஈவன் ரோஸ் அப்படின்னு, அப்போ ஆட் ரோஸ், ஈவன் ரோஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நான் கமெண்ட் பண்ணிடலாம். அண்டு இப்படி கமெண்ட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆகாதுன்னா ரீட் ஆகாது. ஓகேங்களா? டே இப்போ வந்து நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை கமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரோ வைஸாக பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டேபிளோட ரோவை வந்து nth சைல்டு அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி மூலமாக. ஸோ nth சைல்ட் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட் அப்படிங்கிற மெத்தட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுன்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், nth சைல்டு ஒன்று அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரோ. ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் கலர் பிங்க் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? அதாவது இந்த டேபிள் ரோவில் இருக்கக்கூடிய எந்த சைல்டுங்கிறது ஃபஸ்ட்டு சைல்டு, இதுதான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படிங்கிறவங்க. நான் ஃபஸ்ட்டு சைல்டாக அவருக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சைல்டு மட்டும் பிங்க் கலர். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் நம்பர் சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், எந்த டேட்டா வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் ரோ வேணும்னா, தேர்ட் ரோ மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரோ மட்டும் எனக்கு என்ன இருக்கும், பிங்க் கலராக மாறிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரோ வைஸ் நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட் ஈவன் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் டி கொடுத்துருக்கேன். இப்போ ஆட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ 1, 3, 5 அவங்கெல்லாம் இதெல்லாம் ஆட்னு சொல்கிறேன். இன்னொரு பார்ட் நான் எப்படி சொல்கிறேன்னா, ஈவன் அப்படின்னு பிரிக்கிறேன். ஓகேங்களா? ஆட் ஆர் ஈவன் பிரிக்கிறேன். ஸோ ஆட் ரோஸ்க்குலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மினிட், நம்ம வேணால் கலர் கோர்ஸ்லேருந்து வேணால் எடுத்துக்கலாம். ஸ்டீமில் கலர் கோர்ஸை இப்போ ஆட் ரோஸ்க்கெல்லாம் வந்து இந்த கலர் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஈவன் ரோஸ்க்குலாம் வேறு கலர்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ரோஸ்க்குலாம் இந்த கலர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இது நம்ம சேட்டு, சாரி இங்கே இருக்குங்கிறேன், இதை ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஆட் ரோஸ். ஓகேங்களா? 1, ஓகேங்களா, 3, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட் ரோஸ்க்கெல்லாம் ஒரு கலர் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஈவன் ரோஸ். 2, இங்கே நம்பர் தான் ஒன்று போட்டிருக்கேன். ஆக்சுவலி ரோ வைஸ் இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. அப்போ செகண்ட் ரோவும் ஃபோர்த் ரோவும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு கலர் நம்ம கொடுத்த கலர் வந்திருக்கு. அதாவது நம்ம ஹெக்ஸாடெசிமல் கலர் கோட்ஸில் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரோ வைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எந்த சைல்டு சொல்லிவிட்டு பர்டிகுலர் ரோவுக்கு இல்லை நம்பர் சொல்லி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒன்று. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து காலம் வைஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலம் வைஸ் கொடுக்கறது என்னென்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இது வந்து கேஸ்கேடிங், இங்கேருந்து கமெண்ட் பண்ணி இங்கேருந்து இந்த இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்படி க்ளோஸ் பண்ணால் எரர் வரும். ஓகேங்களா? அதனால் இதை வந்து இண்டிவிஜுவலாக பண்ணி ஆகணும். தனியாக சிஎஸ்எஸ் ஃபைலில் போட்டிங்கன்னா நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே எண்டு வரைக்கும் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இங்கே பண்ணும்போது இண்டிவிஜுவலாக தான் பண்ணி ஆகணும். ஸோ உள்ளே நம்ம எம்பர்ட் பண்ண ஏரியாவில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் வைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டேபிளுக்கு உள்ளே போயிட்டு கால் குரூப் அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணிக்கிறணும். ஓகேங்களா? என்ன கால் குரூப் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி இந்த கால் குரூப்புங்கிற டேக் என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை காலம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை காலம் நீங்கள் கவுண்ட் சொல்லிடணும். ஓகேங்களா? சீரியல் நம்பர்னு ஒரு காலம், நேம்னு ஒரு காலம், இதை வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ சீரியல் நம்பர்னு ஒரு காலம் யூஸ் பண்ணிக்கோம், நேம்னு ஒரு காலம் யூஸ் பண்ணிக்கோம், சேலரி 1, சேலரி 2 அப்படின்னு சொல்லிட்டு 4 காலம் யூஸ் பண்ணிக்கோம். ஸோ இப்போ இந்த 4 காலமுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, காலம் 1, ஓகேங்களா, கண்ட்ரோல் டி 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 கொடுத்துட்டேன். மொத்தம் 4 காலம் நான் இங்கே சொல்லிட்டேன். இப்போ எனக்கு இங்கே உள்ளே போயிட்டு ஸ்டைல், ஓகேங்களா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு காலத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஃபஸ்ட்டு காலமுக்கு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அப்படின்னு நான் செட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம்.
இப்போ போய் பாருங்களேன் இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு காலமுக்கு மட்டும் எனக்கு என்ன ஆகுனா பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த்து காலமில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சு அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சு எதுக்கு கொடுத்துருக்கேன்னா ஃபோர்த்து காலமுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் ஃபோர்த்து காலம் மட்டும் எனக்கு மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை காலம் கொடுத்துருக்கோமோ அத்தனை காலம் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஓகேங்களா? இது வந்து உள்ளே அந்த டேக்குக்கு உள்ளே போய் நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஸ்டைல் இருக்குல்ல, ஸ்டைலில் போயிட்டு காலம்ஸ் காலம் கவுண்டிங் நம்ம சொல்லிட வேண்டியதான். காலம்ங்கிற டேக் இருக்குது, அதில் எந்த சைல்டு எந்த சைல்டு ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு காலமில் எனக்கு என்ன பண்ணப்பா பேக்ரவுண்டு கலர் வந்து பிங்க்னு கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி அதாவது ஃபஸ்ட்டு காலம், அதாவது ரோ பார்த்தோம் பார்த்தீங்களா, ரோ மாதிரியே தான் காலம். ஓகேவா? ஆனால் கால் குரூப் அப்படிங்கிற டேக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகலைங்க. ஸோ இப்போ பார்த்து பாருங்கள், ஃபஸ்ட்டு காலமுக்கு மட்டும் நம்ம என்ன சொல்லிக்கோம், பிங்க்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு காலம் மட்டும் நமக்கு பிங்க்னு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே எந்த சைல்டு ஆட் ஈவன் அப்படின்னு ரெண்டு பாட்டாக பிரிச்சுக்கலாம். இது ஆடு நம்ம பிரிச்சுட்டோம், அடுத்து இந்த பாட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ ஆடுக்கெல்லாம் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ப்ளூ அப்படின்னு கொடு அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஈவனுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லோ அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்கெல்லாம் ப்ளூ, அதாவது ஒன்று மூணுக்கெல்லாம் ப்ளூ, அண்டு டூ அண்டு ஃபோருக்கெல்லாம் எல்லோ. ஓகேவா? இந்த மாதிரி ரோ வைஸாகவும் காலம் வைஸாகவும் பர்டிகுலர் ரோவுக்கு ஐடி யூஸ் பண்ணியும் பர்டிகுலர் டேட்டாவுக்கு ஐடி யூஸ் பண்ணியும் பக்காவாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேபிளை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபார்ம் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நன்றி நண்பர்களே.